அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பவர்ஃபுல் மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம், மறைந்த மந்திரம் அல்லது மறைக்கப்பட்ட மந்திரம்னே சொல்லலாம். இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு மோகன மந்திரம், சம்மோகன மந்திரம்னு கூட சொல்லலாம். அதாவது நல்லா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு வெறுப்பு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அவங்க பேரை சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் நாங்கள் சொல்கிற நாளில் நாங்கள் சொல்கிற எண்ணிக்கையில் ஜபம் பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாக கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்குது, சில விஷயங்களில் பிரிவினை இருக்குது, அல்லது பிரிஞ்சு போயிட்டார், அல்லது வேறொருத்தவங்கிட்ட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம். லவ்வர்ஸ் பண்ணலாம், திடீர்னு லவ் பண்ணுறவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா பண்ணலாம், ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம். இதற்கு உரிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள், திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் பண்ணலாம். காலையில் குளிச்சிருங்க, எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தமாக இருங்க. பூஜை ரூமில் உட்காந்து கூட பண்ணலாம், இல்லைனா தனியாக உட்காந்து கூட பண்ணலாம். கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உட்காந்து பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணி எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. வெறும் தரையில் உட்காராதீங்க, ஏதாவது ஒரு பாய் போட்டு வைங்க. கிளாஸை கூட வெறும் தரையில் வைக்காதீங்க, ஏதாவது ஒரு தட்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலே அந்த தண்ணீரை வைங்க. தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். பெண்கள் கூட பண்ணலாம் இந்த முறையை, கணவர்களுக்காக, கணவர் சரியில்லை, வேறொருத்தர்கிட்ட தொடர்பு இருக்காங்க, இல்லைனாக்கா அவங்க மேலே உண்மையான அன்பு காமிக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் வெறுப்பாக பேசுகிறாரு, திட்டுறாரு, கோவப்படுறாரு அப்படிங்கிறவங்க பண்ணலாம், முன்ன தவறே கிடையாது. தீட்டு நாட்களில் மாத்திரம் பண்ண வேண்டாம். இந்த வசிய மந்திரத்தை ஜபம் பண்ணப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம். ஒன்றும் சாப்பாடில் வந்து கட்டுப்பாடுகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆகையால் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் நான்வெஜ் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொடர்ந்து 3 நாட்கள் பண்ணுங்கள் போதும். என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலேருந்து 3 நாட்கள் பண்ணலாம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சில பேர் ஒருதலைப்பட்சமாக விரும்புவாங்க, ஒருத்தர் விரும்புவாங்க அல்லது காதலிப்பாங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேரே தெரியாமல் இருக்கும், அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா, பேர் அப்படிங்கிற இடத்துல அந்த பேரை தூக்கிட்டு வெறும் மந்திரம் மாத்திரம் ஜபம் பண்ணலாம். அந்த மந்திரம் வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்னு. இதை வந்து 108 முறை மினிமம் பண்ணுங்கள், குறைந்தபட்சம் 108 முறை பண்ணியே ஆகணும். அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. பண்ணி விட்ட அப்புறம் உங்கள் முன்னாடி இருக்கிற தண்ணியில் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர், கணவனோ அல்லது உங்கள் காதலனோ காதலியோ அவங்க பேரை 3 வாட்டி தண்ணி உள்ளே ஊதிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. இப்படி 3 நாட்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதற்குண்டான மந்திரத்தை ஸ்கிரீனில் பார்க்கலாம். ஓம் ரம் ஷ்ரம் சம் பெயர் மே வசம்மோகனாய பட். ஒரு சிலருக்கு பேர் தெரியாது, அவங்க எப்படி பண்ணணுனாக்கா ஓம் ரம் ஷ்ரம் சம் பேர் சேர்க்க வேண்டாம், மே சம்மோகனாய ஃபட். அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணால் இந்த மந்திரத்தோட பலன் அவங்களுக்கு கிடைக்கும். சக்தி வாய்ந்த மந்திரம் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.